அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நான் 1/2 kg ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரான்ஸ் முதுகில் வந்து ஒரு கட் போடணும், அதில் வந்து முடி சைஸில் வந்து ஒரு வெயின் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணால் அது கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். இப்போ நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வந்து மேரினேட் பண்ண விட்டுறணும். இப்போ வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஹீட் ஆனதோட நம்ம வந்து ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ப்ரான்ஸை வந்து நல்லா 1 to 2 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மிளகாய் பொடியை வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ப்ரான்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாம். இதை வந்து 4 to 5 minutes வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணணும். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை மல்லி இலைய வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக வந்து பாஸ்மதி ரைஸில் கீ ரைஸ் பண்ணி அது கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.